வணக்கம். நம்ம எல்லாருக்கும் தனுர் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மார்கழி மாதம், ஆங்கிலத்தில் டிசம்பர் மாதத்துல 15 ஜனவரி 15 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த தனுர் மாத காலங்களில் நம்ம வந்து சொல்லக்கூடிய திருப்பாவை அப்படின்ற அந்த சோஸ்திர பாடம், சூடி கொடுத்த நாச்சியாரான ஆண்டாள் அப்படின்ற ஒரு ஆழ்வார் இயற்றிய அந்த பாடல், அதில் வந்து வாழ்க்கை வாழ்வதற்கான வழிமுறை என்ன, நெறிமுறை என்ன. நம்ம இந்த காலத்தில் நம்ம சொல்கிறோம் சாஃப்ட்வேர் பாஷையில் சிஸ்டம் ப்ராசஸ் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சிஸ்டம் ப்ராசஸ் ப்ரோட்டோக்காலை வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்வதற்கான வழிமுறை என்ன, நெறிமுறைகள் என்ன அப்படின்றத 30 பாசுரங்களில் பாட்டுக்களில் ரொம்ப அழகாக நமக்கு வந்து தெளிவாக வந்து சொல்லி காட்டியிருக்கா ஆண்டாள் நாச்சியார். அதில் வந்து பலவிதமான விஷயங்கள் வந்து நம்ம வந்து அது வந்து குருவோடைய சம்பந்தம் வந்து எப்படி இருக்கணும், அதாவது மென்டார் அப்படின்ற ஒருத்தர் வந்து நம்ம வாழ்க்கைக்கு வந்து எதற்கு தேவை, அந்த மென்டாரோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும், அது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, ட்ரெயினிங் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம எதுக்காக ட்ரெயின் பண்ணிக்கிறோம், நம்ம ட்ரெயினர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்கிறேன், அதாவது ட்ரெயினிங் அண்ட் கோச்சிங் அப்படின்னு. அப்புறம் கன்சல்டிங் கவுன்சிலிங் அப்படின்னு வரும்பொழுது நம்ம வந்து நம்மளுடைய யார்கிட்ட போய் நம்ம வந்து நம்மளுடைய விஷயம், நமக்கு எங்கெங்கே பிரச்சனைகள் இருக்குது, எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து அது எப்படி எப்படியெல்லாம் ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம கன்சல்ட் பண்ணி கவுன்சில் பண்ணும் பொழுது நம்ம வாழ்க்கை வந்து ஏற்றம் பெறும். அந்த கன்சல்டிங் கவுன்சிலிங் அப்படின்ற விஷயத்தையும் வந்து நமக்கு பாசுரங்கள் மூலமா வந்து சொல்லி கொடுத்துருக்கா. இது எல்லாமே இந்த காலத்தில் நம்ம வந்து கன்சல்டன்ட் தனியாக போவோம், கவுன்சிலிங்க்கு தனியாக போவோம், அப்புறம் ப்ரோட்டோக்காலுக்கு வந்து நம்ம தனியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது எல்லாமே நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா அஃபீஷியலாக ஒரு அலுவலக ரீதியாக தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அவ வந்து சொல்கிற அலுவலக ரீதியாக மட்டும் நீங்கள் இருக்கக்கூடாது, ஒரு ஒரு குடும்பத்துக்குள்ளேயும் ஒரு ஒருவரும் அப்படி தான் இருக்கணும். அந்த அஃபிஷியலில் எப்படி நம்ம வந்து ஒரு ஒரு ப்ராசஸ் வச்சுட்டு, ஒரு சிஸ்டம் வச்சுட்டு, ஒரு ப்ரோட்டோக்கால் வச்சுட்டு, ஒரு பைலா வச்சுட்டு நாம் எப்படி அலுவலகத்தில் வந்து இயங்குகிறோமோ அதே போல்தான் ஒரு ஒரு தனி மனிதர்களும் அவர்களது குடும்பங்களில் நடந்து கொள்ள வேண்டும், பேசிக்கொள்ள வேண்டும், பழகி கொள்ள வேண்டும் அப்படின்றதையும் ரொம்ப அழகாக சொல்கிற தனி மனித ஒழுக்கத்தை பற்றியும் ரொம்ப அழகாக வந்து நமக்கு சொல்லி கொடுக்குற. இப்படி நல்ல சிந்தனை வேண்டும், நல்ல நண்பர்கள் வேண்டும், நல்ல எண்ணங்கள் வேண்டும். இப்படி வாழ்க்கையில் தனி மனித ஒழுக்கம், நற்சிந்தனை, நற்பண்புகள், அதாவது பிஹேவியரல் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிஹேவியர் அப்படின்றதையும் நமக்கு வந்து சொல்லி கொடுக்குறா. இப்படி நம்ம அதனால தான் நான் சொல்கிறேன், வாழ்க்கை வாழ்வதற்கான வழிமுறைகள், நெறிமுறைகள், இப்படி அனைத்தையும் சொல்லி கொடுக்குற நம்மளுடைய திருப்பாவையில் இன்னும் பல விசேஷங்கள் வந்து இருக்குது. நம்ம வந்து வேதத்தோட பேசலாம், ராமாயணத்தோட பேசலாம், மகாபாரதத்தோட பேசலாம், லௌகீக வாழ்க்கையில் இப்போ இத்த நேரம் நான் சொல்லிட்டு இருந்தேன், லௌகீக வாழ்க்கையில் எப்படி அது யூஸ் ஆகும், வைதிக வாழ்க்கையில் நம்ம வந்து பேசும்பொழுது ராமாயணத்தோட, மகாபாரதத்தோட, குரு சம்பந்தத்தோட, இப்படி பல விதத்தில் அந்த திருப்பாவை வந்து நம்ம அலசி ஆராயலாம். அதனோட கூட இதில் இன்னொரு ஒரு விஷயமும் வந்து நமக்கு சொல்லி கொடுக்குற, நம்ம வைணவங்கர்கள் வந்து 108 திவ்ய தேசம் அப்படின்றத வந்து ரொம்ப பிரதானமாக நினச்சிட்டு இருப்பா. அந்த 108 திவ்ய தேசத்தையும் இந்த ஒரு பாசுரங்களில், இந்த பாட்டில் வந்து நமக்கு எப்படி சொல்கிறா அப்படின்றத நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். மார்கழி திங்கள் அப்படின்னா நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு சொல்கிறா. அப்படின்னா என்ன சொல்கிறா, பரமபதம், பரமபதம்ன்றது என்ன, மோக்ஷம். நம்ம 108 திவ்ய தேசம், மோக்ஷம், பரமபதம், அது வந்து நாம் ஸ்ரீ வைகுந்த பதவிக்கு போகும்போது மட்டும்தான் அதை பார்க்க முடியும். அங்கே 108 திவ்ய தேசத்துக்கு போகணும் அப்படின்னா அதற்கு உண்டானதெல்லாம் என்னன்னு ஒரு ஒரு பாட்டிலே சொல்லின்னு வராது. அதனால தான் முதல் பாட்டில் என்ன சொல்லிட்டா, பரமபதம் சொல்ல நாராயணனே நமக்கே பறை தருவான், பாரோர் புகழ அப்படின்னு சொல்லிட்டா. நாராயணன் ஒருத்தன் மட்டும்தான் நமக்கு மோட்சம் தருவான், வேற யாரும் நமக்கு கொடுக்க மாட்டா அப்படின்னு முதல் சோசர பாட்டிலே சொல்லிட்டா. அடுத்தடுத்து சிஸ்டம் ப்ராசஸ் ப்ரோட்டோக்கால், நல்ல சிந்தனை, நல்ல ஒழுக்கம், நல்ல குருக்கள், நல்ல கவுன்சிலர், நல்ல டீச்சர், இவை எல்லாரும் இருந்தாதான் அங்கே போக முடியுன்றத ஒரு ஒரு பாசரமா நம்ம காட்டின்னு வரா. வையத்து பார்க்கடலில் பையம் துயின்ற அப்படின்னா ஷீராட்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 திவ்ய தேசம். ஓங்கி உலகலந்த உத்தமன் அப்படின்னு திருக்கோவில் ஒரு சொல்றார். ஆழிமழை கண்ணா அப்படின்னு பாழியம் தோளுடைய பத்மநாபன் அப்படின்னு திரு அனந்தபுரத்தை சொல்றார். மாயனை வண்ண மத மதுரை வைந்தனை அப்படின்னு மதுராவை சொல்றார். புல்லும் சிலம்பினக்கான் அப்படின்ற இடத்துல வெள்ளத்திரவில் அமர்ந்த வித்து அப்படின்னு திருவன்வடூர் வண்டூர் அப்படின்றத வந்து சொல்ற 6 பாட்டில். 7 பாட்டில் கீச்சு கீ சென்றும் கேசவனை பாடவும் திருவாய்ப்பாடிய காட்டி கடுக்கிறார். 8 கீழ்வானம் வெள்ளன்று அப்படின்னு தேவாதி தேவனை சென்று நாம் செய்வித்தான் வரதராஜ பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்தை சொல்றார்.
ஒன்பதாவது பாடு, தூமணி மாடத்து அப்படின்னு குன்றின் மேல் விளக்கேறிய அப்படின்னு திருக்கடிகை அப்படின்ற திவ்ய தேசத்தை சொல்றா. பத்தாவது பாட்டத்துல நோற்றும் சுவர்க்கும் அப்படின்ற பாட்டுல நாற்றம் துழாய் முடி நாராயணன் அப்படின்னு திருக்காட்கரை அப்படின்ற திவ்ய தேசத்தை சொல்றா. பதினோராவது பாசுரத்தை கற்றும் கரவை முகில்வண்ணன் பேர்பாட காலமேகப் பெருமாள் திருமூர் திருமோகூர் அப்படின்ற அர்த்தம் சொல்றா. பன்னெண்டாவது பாசுரத்தை கலைத்திலம் கன்றருமைன்னு தெல் இலங்கை கோமானை சென்று அப்படின்னு திரு சித்திரக்கூட்டம் அப்படின்ற பன்னெண்டாவது சுவஸ்திர பாடத்துல சொல்றா. பதிமூணு புள்ளின் வாய் அப்படின்னு பள்ளி கிடந்தையோ அப்படின்னு திருக்குடந்தை அப்படின்ற அந்த ஒரு கும்பகோணம் திருக்குடந்தை அப்படின்ற அந்த திவ்ய சரித்திரத்தை சொல்றா. பதினாலு உங்கள் புழக்கடை வாவியுள் அப்படின்ற அந்த பதினாலாவது பாட்டத்துல தேரழந்தூர் அப்படின்ற திவ்ய தேசத்தை பற்றி சொல்றார். செந் தமிழும் வடுகலையும் திகழ்ந்த நாவர் அப்படின்னு அந்த பதினாலாவது பாசுரத்துல சொல்றா. பதினைந்து எல்லே இலங்கிலேயே அப்படின்ற பாசுரத்துல மாற்றரை மாற்றழிக்க வல்லான் மாயான் அப்படின்னு திருவள்ளிக்கேணிய சொல்றா. பதினாறுல நாயகனாய் பிறந்த நந்தகோபன் அப்படின்னு மாயன் மணிவண்ணன் அப்படின்னு திருக்குறுங்குடிய சொல்றா. பதினேழுல அம்பரமே அம்பர் மூடத்து ஓங்கி உலகலந்த உம்மர் கோமான் அப்படின்ற சீர்காழிய சொல்றா. பதினெட்டுல உந்து மதகு அலிறு அப்படின்னு பந்தர் விரலி மைத்துணன் பேர் பாடன்னு திருநறையூர் அப்படின்ற திவ்ய தேசத்தை சொல்றா. பத்தொன்பதுல குத்து விளக்கேறிய கோட்டிற்கார் கட்டின் மேல் அப்படின்னு மலர்பா அப்படின்னு திருவிடந்தைய சொல்றா. இருபதுல முப்பத்து மூவர் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலன் அப்படின்னு திருப்பார்க்கடல்ல சொல்றா. இருபத்தி ஒன்றுல ஏற்றம் களங்கள் ஊற்றமுடையாய் பெரியாய் அப்படின்னு பெருபுறங்கடல் அப்படின்னு திருக்கண்ண மங்கைய சொல்றா. இருபத்தி ஓராவது பாசரத்துல அங்கன்மா ஞாலம் அரசர் அபிமான பங்கமாய் வந்து தலைப்பெய்து திருமாளிரும் சோலைய சொல்றா. இருபத்தி மூணுல மாரிமலை முழில் பூவை பூ வண்ணா அப்படின்னு திருவரங்கத்தை சொல்றா. இருபத்தி நாலு அன்றி உலகம் மலர்ந்தாய் அடி போற்றி என்று குன்றும் குடைந்தாய் அப்படின்னு கோவர்த்தனத்துல சொல்றா. இருபத்தி அஞ்சுல ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் அப்படின்னு கஞ்சன் வயிற்றில் நெடுப்பெண்ண நின்று நெடுமாலே அப்படின்னு திருக்கண்ணபுரத்தை சொல்றா. இருபத்தி ஆறுல மாலே மணிவண்ணா அப்படின்னு ஆளின் இளையாய் பூரி ஜெகந்நாதனை சொல்றா. இருபத்தி ஏழுல வந்து கூடாரே வெல்லும் சீர் கோவிந்தா என்று திருவேங்கடம் திருமலைய சொல்றா. இருபத்தி எட்டுல கன்றும் கரவை குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு விருந்தாவனத்தை சொல்றா. இருபத்தி ஒன்பதுல சிற்றும் சிறுகாலே பறைகொள்வான் கோவிந்தான்னு துவாரகைய சொல்றா. முப்பதுல வங்கக்கடல்னு அணிப்பதுவைன்னு ஸ்ரீவில்லிபுத்தூரை சொல்றா. இப்படி முப்பது ஸ்லோகத்திலையும் பார்த்தீங்கன்னா நம்மளோட திவ்ய தேசம் ஒன்று ஒன்றையும் சொல்றா. ஆக திருப்பாவைக்கு உரை எழுதணும் விளக்கம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தா தாயார பொருட்டும் சொல்லலாம், பெருமாளை பொருட்டும் சொல்லலாம், ஆச்சாரியரை பொருட்டும் சொல்லலாம், பாகவதத்தை பொருட்டும் சொல்லலாம், ராமாயணத்தை பொருட்டும் சொல்லலாம், வேதத்தை பொருட்டும் சொல்லலாம், லௌகீக வாழ்க்கையில சிஸ்டம் ப்ராசஸ் புரோட்டோகால் அப்படின்னு தனி மனித ஒழுக்கம் தனி மனித சிந்தனை அப்படின்னு இதை வைத்தும் சொல்லலாம். இப்படி பல முகமாக பல விதமாக நம்ம எப்படிதான் எத்தனை தடவை வருடா வருடம் வருடா வருடம் நம்ம வந்து படிச்சுட்டு இருந்தா அந்த குழந்தை பருவத்துல படிக்கிறதுக்கும் அறுபது வயசு எழுபது வயசு எண்பது வயசுன்னு சொல்லி நம்ம வயது முதிர 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 நம்மளோட பார்வையும் நம்மளோட சிந்தனையும் நம்மளோட மனோபாவமும் மாறும் போது அந்தந்த வயதற்கு ஏற்றாற்போல் அதற்கு அந்தந்த கால சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் இவர் நவரசமாக புதுசு புதுசாக நம்ம கத்துண்டே இருக்கலாம், தெரிஞ்சுட்டே இருக்கலாம், நம்மை நாம் மேம்படுத்தி கொண்டே இருக்கலாம். மனித வாழ்க்கையில மேம்படுத்தல் என்பதுனா ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா தம்பி அப்படின்னு சொல்லியிருக்கான். நம்ம ஆள் மட்டும் வளர்ந்தா பத்தாது, அறிவு வளரணும். அதாவது ஆள் வளர்றது அப்படின்றது என்னன்னா பெரியவா வந்து வச்சனும் சொல்வா, மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான் அப்படின்னு. வச்சாச்சுன்னா அது பாட்டுக்கு தானாக வளர்ந்துடும் அந்த வேர். அது வந்து குழந்தைய வந்து கொஞ்ச நாள் தான் பிடிச்சி நம்ம எல்லாம் பண்ணுவோம், அப்புறம் அது தானாக வளர்ந்துடும். நம்ம யாரும் வளர்க்கறது கிடையாது, நம்ம தான் நினச்சிக்கிறோம் இன்னமோ நம்ம பெற்றுட்டோம் நம்ம வளர்க்குறோம், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாருமே இயற்கையாகவே பயாலஜிக்கலாக அவாவா வளர்ந்துடுவா. ஆனால் புத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பக்குவம் எத்திக்கல் பிஹேவியரல் பேட்டர்ன் ஆட்டிடியூட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து வளரணும் அப்படின்னா
நாம் தான் போய் 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 பெரியவாளுடைய நம்ம தான் பெரியவா பெரியவான்னு சொல்றது வந்து வயதுல பெரியவா கிடையாது, அறிவுல பெரியவா, சூட்சமத்துல பெரியவா. அந்த மாதிரி பெரியவாளோட சம்பந்தம் அப்படின்னு சொல்றது என்ன, இங்க பெருமாள் நமக்கு ஆச்சாரியன் தேசிகன் ஒரு ஒரு பாட்டுலயும் நமக்கு என்ன சொல்றார், ஒன்னு ஒன்னுத்துல நமக்கு ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்றா, இப்படி பெரியவா அப்படின்னு சொல்றவா எப்படி இருப்பனா, எத்திக்கல் இந்த பிஹேவியரல் பேட்டர்ன் சொல்லக்கூடிய ஆட்டிடியூட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பிஹேவியர் சொல் வாக்கு சிந்தனை தன்மை இப்படி எல்லாம் அவளுக்கு வந்து மேம்பாடா இருக்குமா. அவா தான் பெரியவா, வயசுல ஒசந்ததுனால பெரியவா கிடையாது, அறிவுல ஒசந்ததுனால பெரியவா, அதுதான் பெரியவா. அந்த மாதிரி பெரியவாளோட பழகினா மட்டும்தான் நமக்கு என்ன வரும் அப்படின்னா, அந்த ஒரு தெளிந்த சிந்தனை வரும், நல்ல ஞானம் வரும். அதுக்காக தான் இதெல்லாம் நம்ம வந்து வருடா வருடம் நம்ம வந்து பல முகத்துல பல பரிமாணங்கள்ல இந்த ஒன்று ஒன்றுத்துக்கு பொருள் விளக்கம் வந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி பொருள் விளக்கத்தில் இன்னைக்கு நம்ம திருப்பாவையில் திவ்யதேசங்களை வந்து எப்படி ஆண்டாள் நாச்சியார் கூடிட்டு காட்டினா அது நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளோ ஏற்றமுடையதாக இருக்கிறது அப்படின்றத பார்த்தோம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. இதே போல் தொடர்ந்து உங்கள் ஆதரவை நீங்கள் வந்து கமெண்டில் கூட சொல்லலாம். நிறைய பேர் வந்து நான் கேட்குறேன், ரொம்ப நல்லா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் எவ்வளோ பேர் கேட்குறீங்கன்றது நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணும்போது மட்டும்தான் எங்களுக்கு தெரிய வரும். அதனால் தயவு செஞ்சு எங்களுக்கும் தெரிகிற மாதிரி லைக் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணும்போது தான் எங்களுக்கும் இன்னும் உற்சாகம் வரும், இன்னும் நாங்களும் நிறைய யோசிப்போம், யோசித்து டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் உங்களுக்கு பொருள் விளக்கம் எங்களாலையும் தர முடியும். நன்றி, வணக்கம்.